பொங்கல் பரிசு தொகுப்புடன் செங்கரும்பும் சேர்த்து வழங்கப்படும் என விடியா அரசு அறிவித்துள்ளது. அதிமுகவின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என கழக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. பொங்கல் பரிசு தொகுப்போடு செங்கரும்பு சேர்த்து வழங்கப்படும் என்று இன்றைக்கு விடியா திமுக அரசு அறிவித்திருக்கிறது. இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் செங்கரும்பும் சேர்த்து வழங்கப்படும் என்று விடியா திமுக அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. இது கழகத்தினுடைய தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் நலனிலும் விவசாய பெருங்குடி மக்களுடைய நலனிலும் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசு வரும் பொங்கல் திருநாளை ஒட்டி அளிக்க இருந்த பொங்கல் தொகுப்பில் செங்கரும்பு வழங்காததை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன அறிக்கையில் வெளியிட்டதோடு பொங்கல் தொகுப்புடன் செங்கரும்பையும் சேர்த்து வழங்க மாறு பேட்டிகள் வாயிலாகவும் விடியா திமுக அரசை தொடர்ந்து தான் வலியுறுத்தியதை அதேபோன்று கோரிக்கை வைத்தியதும் ஏற்று மேலும் கழக விவசாய பிரிவின் சார்பில் வரும் 2/1/2003 அன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர் வலியுறுத்தல் காரணமாக விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் செங்கரும்பும் சேர்த்து வழங்கப்படும் என்று இன்று 28/12/2022 அறிவித்துள்ளதால் கழக விவசாய பிரிவின் சார்பில் 2/1/2023 அன்று திருவண்ணாமலையில் நடைபெற இருந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் விடியா திமுக அரசு மக்கள் நலனிலும் விவசாய நலனிலும் அக்கறை இல்லாமல் மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடும் பொழுது மக்களுக்காக ஆதரவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் துணை நிற்கும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுக அரசு பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கான அறிவிப்பில் அதாவது 1000 ரூபாய், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. அந்த தொகுப்பில் அதாவது விவசாயிகள் பயிர் செய்யக்கூடிய தமிழகத்தில் கரும்பு விளைந்திருக்கக்கூடிய கரும்புகளை கொள்முதல் செய்து அந்த பொங்கல் பண்டிகை தொகுப்பில் வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதே போன்று வரும் 2ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என்று இந்த காலை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அந்த செங்கரும்பு சேர்த்து வழங்கப்படும் என்று இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். தற்போது 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. எனவே 1000 ரூபாய்க்கு பதிலாக ஏற்கனவே அவர்கள் கேட்டுக்கொண்டது போல 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று முந்திரி, திராட்சை, அந்த பச்சை மஞ்சள், ஏலக்காய் போன்ற பொருட்கள் எல்லாம் இந்த தொகுப்பில் வழங்கப்படவில்லை. முந்திரி போன்ற பொருட்களையும் தமிழகத்தில் விளைகிறது, அதனையும் கொள்முதல் செய்ய வேண்டும். அதே போன்று இந்த பச்சை மஞ்சள் தமிழகத்தில் விளைகிறது, அதனையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று நெசவாளர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அந்த கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்க்கையும் விலக்கேற்றும் விதமாக அவர்கள் நெய்யக்கூடிய அந்த வேட்டி சேலைகளை கொள்முதல் செய்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த விடியா அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தியதையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது ராஜா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.